மூவியோட ஸ்டார்டிங்கே ஒரு 1000 வருஷத்துக்கு முன்னாடி காட்டுறாங்க. அப்போ என்ன நடந்துட்டுருக்குன்னா, அந்த இடத்துல ஆட்சி செஞ்சிட்ருக்க ஒரு அரசி இருக்கா, அவள் பார்த்திங்கன்னா ரொம்ப கொடூரமானவன். அவளுக்கு யாரெல்லாம் அடி பண்ணிடையோ அவங்க எல்லாருக்கும் ஒரு சாபத்தை ஒன்று கொடுக்க ஆரம்பிச்சிட்டான். அந்த சாபம் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு மட்டும் இல்லாமல் அவங்களுடைய பரம்பரைக்கு தொடர்ந்து வர மாதிரி பண்ணிட்டான். அவங்க வம்சாவளியில் யார் பிறந்தாலும் சரி முதுகில் அந்த ஒரு டேட்டோவோடு வர மாதிரி அந்த ஒரு முத்திரையை பதிச்சிருவா. அதனாலேயே எல்லாரும் அவளுக்கு பார்த்து பயப்பட ஆரம்பித்தாங்க. அவளுக்கு யாரெல்லாம் மதிக்கலையோ அவங்கள பாதி பேரை கொல்லவும் செஞ்சான். இப்போ இந்த சாபத்தை வந்து இவங்க விடுபடுனா இவங்களுக்கு இருக்கிறது ஒரே வழி தான், நல்லா டிராகனுடைய ஒரு எலும்பு, அந்த எலும்பும் ஆர்ப் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பொருள், அது ரெண்டுத்தையும் கம்பைன் பண்ணால் மட்டும்தான் இதுக்கான வழி கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டான். அங்கேருந்து சீனை கட் பண்ணி இப்போ லேட்டஸ்ட்டாக காட்டுறாங்க. இப்போ என்னென்னா, ஒரு ப்ரொஃபஸர் இருக்கார், அந்த எலும்பு கிடச்சிருது, அந்த போன் கிடச்சதுனால அதை வந்து ஆராய்ச்சி பண்ணுறாரு. அதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆராய்ச்சி பண்ண ஆரம்பிக்கிறாரு. இந்த நேரத்தில் இன்னொரு கேங் இருக்காங்க, அவங்க என்னென்னா இந்த பழம்பொருள் எல்லாத்தையும் விற்கிறவங்களாக இருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா வாங்கிங்லாங் கோல்டன் டூத் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 3 பேர் இருக்காங்க. அவங்க 3 பேர்கிட்டையும் எனக்கு வந்து இந்த டிராகனோடைய போன் தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு சண்டை போட்டுட்ருக்காங்க அங்கே ஏலம் கேட்குறவங்களாம். அப்போ ஒரு பெரிய மனுஷன் வர்றார், அவர் யாருன்னா லிங்லாங்குடைய அப்பா. அவர் வந்து நிறைய ஆராய்ச்சிலாம் பண்ணியிருக்காரு, இந்த பழம்பெரும் பொருட்களை வந்து அவர் தான் காப்பாற்றிட்டு வர்றாரு. அவர் சொல்லுவார், ஈஸியாக சொல்லிடுறீங்களே அப்படின்னா என்னன்னு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்க வாங்கிட்டையும் அந்த கோல் டீத்துக்கிட்டையும் உங்களை முதுகை காட்டுங்கடா அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் அவங்க காட்டுறாங்க. காட்டும் போது தான் தெரிய வருது அவங்க முதலே அந்த சிம்பிள் இருக்கும்னு சொல்லிட்டு இதை தேடி நிறைய பேர் போயிருக்காங்க, ஆனால் யாரும் உயிரோடு வந்ததே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அங்கே என்ன இருக்கும் தெரியுமா, மனுஷ முகம் கொண்ட ஒரு ஓனாயிங்க இருக்கும், அது ஓனாய் இல்லை சின்ன அப்படின்னு சொல்லிட்டு அவர் நிறைய பில்டப் கொடுக்குறாரு. இது மட்டும் யார் கண்ணுக்குமே கிடைக்காது, அப்படி கிடைச்சதுன்னா இவங்களுடைய சாபத்தை குணப்படுத்த தான் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. இந்த சாபம் இருக்கிறவங்களாம் 40 வயசுலேயே செத்துருவாங்க அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ என்னென்னா, இந்த படத்துடைய ஹீரோ பாயும் ஷிரின் அவங்க ஹீரோயின் அவங்க ப்ரொஃபஸர் இவங்க 3 பேரும் சேர்ந்துட்டு அங்கே ஏற்கனவே போன ஒருத்த மட்டும் உயிர் பிழைச்சிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு தெரிய வருது. அவனை பார்க்கறதுக்காக போகிறாங்க. அவங்க எங்கே போகிறாங்கன்னா ஒரு மனநல மருத்துவமனைக்கு போகிறாங்க, ஒரு மென்டல் ஹாஸ்பிட்டலுக்கு. அங்கே பார்த்தீங்கன்னா எல்லாருமே வேறு மாதிரி இருக்காங்க. அப்போ போனதுக்கப்புறம் அவர் இருந்தாலுக்கு வேறு கண்ணு வேறு தெரியாது, ஆனால் கண்ணு தெரியாமலே அவங்களுடைய கையை தொட்டு பார்த்துட்டு 3 பேரும் யார் யார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஃப்ரைடே, இன்றைக்கி ஃப்ரைடே நான் எந்த பசங்ககிட்டையும் பேச மாட்டேன், அதனால் நீங்கள் 2 பேரும் வெளியே போயிடுங்கன்னு சொல்லிட்டு ஷெரீன்கிட்ட பேசிகிட்டு இருக்காரு. அவன் என்ன பண்ணுறான்னா சும்மா பேசிகிட்டே இருக்காமல் அவன் வேறு எதையோ டேர்ன் பண்ணி பேச ஆரம்பிக்கிறான். இந்த டாப்பிக்கை விட்டுட்டு வேறு டாப்பிக் பேச ஆரம்பிக்கிறான். ஆனால் இவளுக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து அந்த ஆர்வத்தி இருக்கிற இடம் தான் தெரியணும் அப்படின்னு சொல்லிட்டு பேசும்போது அது உங்களால் எடுக்க முடியாது அப்படின்னு சொல்கிறான். ஓ, எடுக்க முடியாதா, எப்படி அங்கே தப்பிச்சு பயந்து ஓடி வந்துட்டேன் உன்ன மாதிரியா அப்படின்னு சொல்லிட்டு, உனக்கு கண்ணு மட்டும் போயிருக்கூடாது நீயும் போயிட்டுருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி ஓவர் ரொம்ப பேசுனதுனால இங்கே பாரு அங்கே போனதுனால என் கண்ணு என்னாச்சுன்னு சொல்லிட்டு கண்ணை கட்டுறான். பார்த்தா கண்ணை காணும், ரெட் கலர் ஏதோ டாட் வச்ச மாதிரி இருக்குது. இப்போது இது எது நடந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு அவங்க கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. கிளம்பிட்டு இருக்கும் போது என்னென்னா ஒரு சத்தம், என்னடா சத்தம் சொல்லி வெளியே வந்து பார்த்தா தான் தெரியுது, அங்கே போகிற பாதை வந்து டெட் ஆயிடுச்சின்னு சொல்லிட்டு அங்கே போகிற பாதை இடிஞ்சு விழுந்துருச்சு. இப்போ என்னடா பண்ணுறது அப்படின்னு சொல்லி யோசிக்கும் போது இப்போ நம்ம மலை வழியாக போக முடியாது, நம்ம ஊருக்குள்ளே போய் தான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணுறாங்க. ஊருக்குள்ளேயும் போகிறாங்க. ஊருக்குள்ளே போகும்போது என்னென்னா பாய் முன்னாடி வந்து ஆர்மியில் இருந்திருப்பான், அதனால் அவனுக்கு தெரிஞ்ச ஒருத்தவங்க இருப்பாங்க, அவங்கக்கிட்ட போயிட்டு ஹெல்ப் கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போவான். இந்த மாதிரி நாங்கள் அந்த இடத்துக்கு தான் போக போகிறோம் அப்படின்னு சொன்ன உடனே அங்கேயா பார்த்து ஜாக்கிரதையாக போங்க, சரி நீங்கள் இங்கேயே ஸ்டே பண்ணிக்கோங்க எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொன்னோடனே அவங்களுடைய பொண்ணு ஒருத்தவங்க வராங்க. அவங்க வந்துட்டு வேகமாக பாயை ஹக் பண்ணிவிட்டு எங்கே போன நீ சொல்லாமலே போயிட்ட அப்படின்னு சொல்லிட்டு ஓவராக பேசணுன்னே ஷிரீனுக்கு பார்த்துட்டு கோவம் வர ஆரம்பிச்சிருது. அவளும் வெளியே காட்டல, சரிவா நம்ம நட்டு செடியெல்லாம் பார்க்கலாம்னு சொல்லிட்டு அவ கூட்டிட்டு போயிடலாம். இப்போ இருட்ட ஆரம்பிக்குது. இருட்டதுக்கப்புறம் அங்கே கொசு அதிகமாக இருக்கும்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறான்னா ஷிரீனுக்கு வந்து பாய் புசகத்தின்னு சொல்லிட்டு ஒன்று எடுத்துகிட்டு போய் கொடுக்குறான். அவளும் வாங்கிட்டு வேகமாக கதவை சத்திடுறா, சரி விடு அப்படின்னு சொல்லிட்டு இவனும் வெளியே போகிறான். வெளியே போய் பார்த்தா அங்கே ஏதோ பூச்சிங்கெல்லாம் பறக்க ஆரம்பிக்குது, நம்ம ஏரியாவில் இருக்க மின்மினி பூச்சி மாதிரி. அதை பார்த்த உடனே ஒருத்தன் அதை மின்மினி பூச்சி பிடிக்கிறான். பிடிச்ச உடனே அவனோட கை வந்து அப்படியே நெருப்பில் வச்ச மாதிரி ஆகிடுது. ஐயோ இதில் கை வைக்காதீங்க, இது நீங்கள் நினைக்கிற மாதிரி மின்மினி பூச்சி இல்லை, இது பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு ஃபயர் உருவாக்குற ஒரு பூச்சி அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து எரிப்பூச்சின்னு சொல்கிறான். என்னது எரிப்பூச்சி, ஆமாம் இங்கே பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு பாட்டில் ஒன்று காட்டுற. அதில் பார்த்தீங்கன்னா இது எல்லாத்துக்கும் அரசன் இவன் தான், இவனை வெளியே காமிச்சா அவங்க எல்லோரும் ஒரே இடத்துல வருவாங்க, இவன் இறந்துட்டானா அவங்க எல்லோரும் சேர்ந்து அதே இடத்துல எரிஞ்சு இறந்துருவாங்க அப்படின்னு சொல்கிறான். அப்போ என்னென்னா இது பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அந்த வாங்கிட்ட கோல்டன் டீத் கிட்டே லிங்லாங் கிட்டே பேசிட்டு இருக்கும்போது இந்த நேரத்தில் பாயும் ஷிரீனும் அவனுடைய ஏற்கனவே நடந்த ஒரு ஃப்ளாஷ்பேக்கை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. அது என்னென்னா 1000 கிலோமீட்டர் என்ன தாண்டி போயிட்டே அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டே இருக்கும்போது அவங்க ரெண்டு பேரும் சிரித்து பேச ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இதை வாங்க கோல்டன் டீத் எல்லோரும் பார்த்துருந்து கத்தவே இவங்களும் பாதியிலே திரும்பி வந்துடுறாங்க. இப்போ எல்லோரும் நடக்க ஆரம்பிக்கிறாங்க. அங்கே நடந்து போகிறதுக்காக அந்த பொண்ணு சின்ன பொண்ணுக்கிட்ட ஹெல்ப் கேட்குறாங்க, அவளும் கூட்டிகிட்டு போகிறான். இங்கே பாருங்கள் பார்த்து போங்க, அதுவும் இல்லாமல் அந்த இடத்துல பார்த்திங்கன்னா நைட்டில் வந்து நச்சுத்தன்மை அதிகமாக இருக்கும், அதனால்
உங்களுக்கு மூச்சு திணறல் ஏற்பட்டு நீங்கள் இறந்துடுவீங்க. அதனால் என்ன பண்ணுறீங்கன்னா, அதுக்கு பதிலாக ஒரு இடம் ஒன்று இருக்குது, ஒரு பறக்கிற தீவு இருக்குது, அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சென்டரில் ஒரு பிளேஸில் மட்டும் பறக்கிற மாதிரி ஒரு இடம் இருக்கும், அது எப்படியாச்சும் கண்டுபிடிச்சி அங்கே போயிடுங்க அப்படின்னு சொன்னதான். ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற ஒரு ஆறு வழியாக கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க போட்டில். போட்டில் போயிட்டே இருக்கும்போது கையங்க வளர்ச்சின்னு சும்மா இல்லாமல் ஒருத்தர் என்ன பண்ணுவான்னா, அதுக்கு உள்ளே இருக்கிற மீன் நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லி தட்டிகிட்டு இருப்பான். இந்த நேரத்தில் என்னென்னா, அந்த ராஜா பூச்சியை வேறு எடுத்துகிட்டு வந்துருப்பாங்க, அதை பாக்கெட்டில் வச்சுட்டு லிங்லாங்கும் அந்த கோல்டன் டிக்கும் விளையாடிட்டுருப்பாங்க. இப்போ என்னென்னா, அந்த மீன் நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு கை வைக்க போவான். ஆனால் அது என்னென்னா, டக்குரு கடிச்சிட்டு அது ரொம்ப ஆக்ரோஷமாக மாறிடும். அதை பார்த்த உடனே, இது சாதாரண மீன் இல்லை, இது ஒரு வாட்டி ரத்தத்தில் பார்த்துட்டுச்சேன், அதுக்கப்புறமேட்டுக்கா விடாது அப்படின்னு சொன்னதான் அவனுடைய கையில் இருந்த அந்த ரத்தக்கரையும் கீழே போக ஆரம்பிக்குது. இதனால் அடியில் இருந்த மொத்த மீனும் கிளம்ப ஆரம்பிச்சிருச்சுங்க. மொத்த மீனும் கிளம்பி இவங்களை அட்டாக் பண்ண ஆரம்பிக்குது. எப்படியாச்சுங்க அது போய் ஆகணுமே அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக போகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அங்கேருந்து நிறைய பூச்சிகளும் பறக்க ஆரம்பிக்குதுங்க, அதுங்களும் இவங்களை அட்டாக் பண்ணி கடிக்கிறதுக்காக வருதுங்க. அப்போ என்ன பண்ணுறது, வேறு வழியே இல்லைன்னு சொல்லிட்டு கையில் வச்சுருந்த ஒரு பாம்பை தூக்கி அடிச்சிடுறாங்க. அதனால் என்னென்னா, அவங்க ரெண்டு பேர் ரெண்டு போட்டாக வருவாங்க. அந்த ரெண்டு போட்லேருந்து ஒரு போட்டு உடஞ்சிரும். அதனால் ரெண்டு பேருமே என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த நீர்வீழ்ச்சிலேருந்து கீழே வந்துடுவாங்க வேறு வேறு எண்டில். இப்போ அவங்களுக்கு என்ன ஆச்சுன்னே தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருப்பாங்க. இந்த நேரத்தில் என்ன, ஹீரோவுடைய ஷர்ட் வந்து ரொம்ப கிழிஞ்சிடும், அதனால் அந்த தண்ணியிலேயே போட்டுட்டு வந்துடுவான். இப்போது எல்லோரும் தனித்தனியாக இருக்கிறதுனால இப்போ நம்ம எப்படியாச்சும் மற்றவங்களுக்கு சிக்னல் கொடுத்தாகணும்னு சொல்லிட்டு பேசிட்டு வந்திருப்பாங்க. இதில் அந்த ப்ரொஃபஸர் வர எண்டில் என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா, யாரெல்லாம் வந்து இவங்களுக்கு அடிப்பணிலையோ அந்த அரசிக்கு அவங்க எல்லோரையும் வந்து ஒரு அடக்கம் பண்ணி வச்சுருப்பாங்க. அதை பார்த்துட்டு, இங்கே பாரு பழங்கால கற்கால அப்படின்னு சொல்லிட்டு அவனும் அவனுடைய இஷ்டம் எடுத்து பேச ஆரம்பிச்சிருவான். இப்போ பாய் வந்து இங்கேருந்து எப்படி நம்ம தப்பிக்கிறதுன்னு தெரியல, அவங்களுக்கு எப்படியாச்சும் சிக்னல் கொடுத்தாங்களோ, அது மட்டும் இல்லாமல் இங்கே மேக்னெட்டிக் ஃபீல்ட் அதிகமாக இருக்கிறதுனால காம்பஸ் ஒர்க் ஆகலன்னு சொல்லிட்டு பேசிட்டு வந்துட்டு இருப்பான். இப்போ என்னென்னா, ஏதோ ஒரு சத்தம் ஒன்று கேட்குது. என்ன சத்தம் இது அப்படின்னு சொல்லி பார்த்து திரும்பி பார்த்தா, அங்கே ஒரு முதலை மாதிரி ஒரு மிருகம் ஒன்று இருக்குது. அதை பார்த்த உடனே இவங்க ஓட ஆரம்பிக்கிறாங்க. மற்ற எண்டில் இன்னொருத்தவங்க இருக்காங்க ப்ரொஃபஸர், அவங்களே வந்து துரத்த ஆரம்பிக்குது. இவங்க ரெண்டு பேரை வந்து மாற்றி மாற்றி நிறைய இது இருக்கிறதுனால நிறைய பேர் துரத்த ஆரம்பிக்குது. இப்போ என்ன பண்ணுறதுன்னு வச்சுட்டு இருக்கும்போது கையிலேருந்து ஒரு ராக்கெட் மாதிரி இருக்கும், அதை விட்ட உடனே என்னென்னா, அவங்க பார்த்துட்டு சிக்னலை பார்த்துட்டாங்க, அவங்க அங்கே தான் இருக்காங்க கண்டுபிடிச்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் அவங்கள தேடி போக ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் என்னென்னா, இதுங்க மொத்தமே வந்து கூட்டமாக வந்துடுது. அதுக்கப்புறமேட்டுக்கா ஒரு வழி அங்கேருந்து தப்பிச்சிடுறாங்க. அப்போ இருட்டுற நேரம் வருது. இருட்டுற நேரத்தில் பார்த்தோன்னா அவங்க வந்து ஒரு இடத்த பார்த்துட்றாங்க, அந்த பறக்கிற தீவை. ஆனால் இங்கே இன்னொரு ட்விஸ்ட் இருக்காது, என்னென்னா அந்த பறக்கிற தீவுக்கு போனால் இந்த மொத்த முதலையும் தாண்டி தான் போனால், ஆனால் அது இங்கே நிறைய இருக்குது, கூட்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லும்போது அப்போ இடி இடிக்குது. அப்போ ஒரு சயின்ஸ் ஒன்று யூஸ் பண்ணுறாங்க, இடி பார்த்திங்கன்னா இவ்வளோ செகண்டுக்கு வரும், மின்னல் மின்னதுக்கு முன்னாடி தான் வரும் அப்படின்னு சொல்லிட்டு தெரியுதுனால அந்த இடி சத்தத்துக்கு நடுவில் தான் நம்ம ஓடி ஆகணும்னு சொல்கிறாங்க. ஆனால் என்னென்னா, அவங்க எல்லாருக்கிட்டையும் மாட்டிக்கிறாங்க. இப்போ வேறு வழியே இல்லை, ஆக்சன் தான் சொல்லிட்டு அங்கே இருக்கிற எல்லா அனிமல்ஸையும் போட்டு அடி அடினு அடிச்சுட்டு அங்கேருந்து தப்பிச்சு அந்த தீவுக்கு போயிடுறாங்க. அந்த பறக்கிற இடத்துக்கு அங்கே போனதுக்கப்புறம் ரொம்ப ஒரு பீஸ்ஃபுல்லாக இருக்குது. அவங்க பார்த்துட்டு, ஓ சொர்க்கனா இப்படி தான் இருக்கும் போல், எவ்வளோ அமைதியாக இருக்கும் போல் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. அங்கே இருக்கிற பூத்துக்குளங்கிற செடிங்க மரங்க எல்லாமே ஒரு இயற்கையை சார்ந்ததாக இருக்கிறதுனால அவங்க நைட்டில் என்னென்னா கேம்ப் ஃபயரை போடுறாங்க. ஃபயர் போட்டதுக்கப்புறம், வா அந்த தண்ணி நல்லா இருக்குல்ல, நம்ம குளிக்கலாமா வாங்க அப்படின்னு சொல்லிட்டு லிங்லாங் வாங்க எல்லாருமே போகிறாங்க. அப்போ வந்து என்னென்னா, பாய் கிட்ட ப்ரொஃபஸர் சொல்கிறாரு, இங்கே ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க, அதுவும் இல்லாமல் அவங்க கோல்டன் டீ தான் வந்து அவனை கல்யாணம் வேறு பண்ணிக்க போகிறாங்க, நீயும் சரின்னு கூட ஒன்றா சேர போகிறீங்க, அதனால் இதை பாதிலே நிறுத்திட்டு நம்ம போயிடலாம் அப்படின்னு சொன்னோன்னே, என்ன ப்ரொஃபஸர் எப்படி பேசுகிறீங்க, அப்படிலாம் வேணாம், எவ்வளோ கஷ்டப்பட்டாவது நம்ம அந்த இடத்துக்கு போயே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்கும்போது, இல்லை இப்போ இருக்கிற சந்தோஷம் எப்போ இருக்கும்னா இது நம்ம நிறுத்தி தான் ஆகணும்னு சொல்கிறாரு. நீங்கள் கவலைப்படாதீங்க ப்ரொஃபஸர், இப்படியாச்சும் நம்ம நினச்சதை முடிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நடக்க ஆரம்பிக்கிறாங்க. பகல் விடிஞ்சதுக்கப்புறமேட்டுக்கா நடக்கும் போது தான் தெரிய வருது இன்னொரு விஷயம், அங்கே போகிற இடத்துல இன்னொரு பிரச்சனை கிளம்பிடுது. அது என்னென்னா, பெருசாக இன்னொரு மிருகம் ஒன்று வர ஆரம்பிக்குது, அதுக்கிட்ட சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் என்னென்னா, அந்த மிருகத்துக்கு வந்து இறந்து போகிற எதுவும் கிடையாதுன்னு சொல்லிட்டு அதனால் எவ்வளவோ ட்ரை பண்ணுறாங்க, அது இறந்துடும். ஆனால் பார்த்திங்கன்னா, அதை வந்து எவ்வளோ அடிப்பட்டாலும் அது உடனே க்யூர் ஆகிடும், அப்படின்னா எப்படி இது சாகிறதுக்கு ஒரு பாசிபிலிட்டிஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு எல்லோரும் மாற்றி மாற்றி சண்டை போட்டுட்ருப்பாங்க. ஆனாலும் முடியாமல் போயிடும். இப்போ என்னென்னா, இவனுக்கு ஒரு ஐடியா வருது. பாய் என்ன பண்ணுறான்னா, போகிறான், போயிட்டு அந்த தண்ணிக்கிட்ட பார்க்கணும், அவனோட ஷர்ட் ஒன்று அடிச்சிட்டு வருது. அப்போ பார்த்ததுக்கப்புறம் இன்னொரு விஷயம் தெரியுது, அப்போ என்ன ஷர்ட் அடிச்சிட்டு வரேன் சொல்லிட்டு அவன் ஐடியா பண்ணுறான். ஐடியா பண்ணவன் என்ன பண்ணுறான், அங்கேருந்து கடலில் குதிச்சுட்டு அந்த தண்ணியில் இருந்து அந்த ஜந்துவோடைய ரத்தத்தை தெளிச்சிட்டு வந்துடுறோம். அதனால் அந்த மீனுங்க மொத்தமாக வந்து அதை சாப்பிட்டுடுது. இதனால் லிங்லாங் வந்து கண்ணு கலங்கிற மாதிரி இருக்குது. என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது தான் தெரிய வருது, என்னென்னா லிங்லாங் வந்து பெரிய அடிபட்டிருக்குன்னு சொல்லிட்டு எல்லோரும் வேகமாக ஓடி போகிறாங்க. வேகமாக ஓடி போய்ட்டு என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு பேச ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் அப்போ தான் தெரிய வருது என்னென்னா, அவளுக்கு அடிபட்டிருக்குன்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா, அவ்வளோ பிளட்டை பார்த்தோன்னே, நீங்கள் இதை விட்டுறாதீங்க, இப்படியாச்சு, எனக்கு ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டே இருக்கும்போது என்னென்னா,
அவன் இறந்து போயிடுறான். இதை பார்த்ததுக்கப்புறம் ப்ரொஃபஸருக்கு செம்ம கோவம் வந்துடுது. நான் தான் அப்போவே சொன்னேன்ல இதெல்லாம் வேணாம்னு சொல்லிட்டு, இப்போ வேறு வழியே இல்லை, வாங்க நம்ம போயிடுவோம், எல்லோரும் போயிட்டு மீதி இருக்கிறவங்களாச்சும் சந்தோஷமாக இருப்போம், அவங்களுக்கு உயிராச்சும் இருக்குதுன்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போவோம் சொல்லிட்டு சொல்கிறாரு. இதனால் எல்லோரும் மனசு மாற ஆரம்பிக்கிறாங்க. சரினோ ஆமாம் அதான் கரெக்டுன்றான். வாங்க கோல்டன் டீத்து எல்லாருமே இதுதான் சரி அப்படின்னு சொல்லிட்டு பேச ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் இதுக்கு பார்த்திங்கன்னா பாய்க்கு சுத்தமாக உடன்பாடே இல்லை. யாருமே வரும்போது இடம் வரைக்கும் வந்துட்டோம், இதுக்கப்புறமேட்டுக்கா என்னால் திரும்பிலாம் போக முடியாது, நீங்கள் வேணால் திரும்பி போங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்கான் ரொம்ப கோபத்தில். இப்போ என்னென்னா, இந்த லிங்லாங்குடைய அப்பா வந்து போயிட்டு அவகிட்ட பேசுகிறாரு, அந்த மென்டல் ஹாஸ்பிட்டலில் இருக்கிறவங்கிட்ட. அவன் என்ன சொல்கிறான்னா, நீங்கள் நினைக்கிற மாதிரி அது சாதாரண இடம் இல்லை, அங்கே பார்த்தீங்கன்னா நகர்ற ஒரு விலங்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்கிறான். ஆனால் எதை பற்றி சொல்கிறானே தெரியல. அவன் சொல்கிறது விலங்கை பற்றி சொல்கிறானா, அப்படி இல்லைனா அவன் வந்து ஒரு மலையை பற்றி சொல்கிறானா தெரியல. அவன் சொல்கிறது என்னென்னா, 1000 வருஷமாக ஒரு மலை இருக்குது, அந்த மலையில் பார்த்தீங்கன்னா 800 வருஷமாக தூங்காமல் ஒரு உயிர் இருக்குது, அந்த உயிர் பார்த்திங்கன்னா 200 வருஷம் அவன் தூங்கத்துக்குன்னு சொல்லி சொல்லவே அவங்களுக்கும் ஒன்றும் புரியல. இதே விஷயத்தான் இவங்ககிட்டயும் சொல்லியிருப்பான். ஆனால் என்னென்னா, லிங்லாங்குடைய அப்பா கிட்டே இன்னும் டீட்டெயிலாக சொல்லிகிட்டு இருப்பான். எல்லோரும் கிளம்புற நேரத்தில் என்னென்னா, இல்லை நான் அவங்க கூட வரேன் அப்படின்னு சொல்லி சிறீனும் வருவான். வாங்க அந்த கோல்டன் டீத்து எல்லாருமே வரும்போது அந்த ப்ரொஃபஸர் மட்டும் இல்லை என்னால் முடியாது, என்னை மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறாரு. இப்போ ஒரு வழியாக அந்த இடத்த கண்டுபிடிச்சிடுறாங்க. கண்டுபிடிச்சதும் பாய் வாங்க இவங்க எல்லாரும் சந்தோஷமாக போயிட்டுருக்காங்க. போயிட்டுருக்கும்போது தான், ஓ இதுதான் இன்னொரு சொர்க்கமா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வியந்து பார்த்துட்டு போயிட்டுருக்காங்க. இந்த நேரத்தில் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அந்த சூரிய சமாதியும் பார்க்குறாரு. அவருடைய கையில் தான் அந்த ஆர்ப் இருக்குதுன்னு சொல்லிட்டு அந்த ஆர்ப் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட போகிறாங்க. ஆர்ப்பை எடுத்துடுறான். எடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அங்கே இருக்க மணிலாம் அடிக்க ஆரம்பிக்குது, அந்த இடமே இடிஞ்சி விழற மாதிரி வருது. என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறான். இப்போ தான் வந்து அவன் சொன்னது வந்து ஞாபகம் வருது. அப்படி 1000 வருஷம் உயிரோடு இருக்குது, 800 வருஷம் தூங்காமல் இருக்குது, 200 வருஷம் நான் தூங்குறதுக்கு அப்படின்னு சொன்னதுன்னா, அது சொன்னது வந்து மலை இல்லை, அது ஒரு பெரிய மலைப்பாமன்னு சொல்லிட்டு தெரிய வருது. அது கண்ணை யாரும் பார்க்காதீங்க, அது கண்ணை யாரும் பார்க்காதீங்க, அதுக்கு அடிப்பணிங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொன்னதெல்லாம் ஞாபகம் வருது. அப்போ தான் அந்த பாம்புடைய ஃப்ளாஷ்பேக் காட்டுறாங்க. அந்த பாம்பு எப்படி வந்திருக்குன்னா, அந்த அரக்கி இருக்காங்க இல்லையா, அவங்கக்கிட்ட இருந்தால் வந்திருக்கோன்னு சொல்லிட்டு, அது ரெண்டுத்தையும் ஒன்றா சேர்த்தால் தான் வந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஆசைப்பட்டு போவீங்க, ஆனால் அது சேர்க்க முடியாது உங்களால், அது எல்லாரையும் கொன்னுடும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் அடிப்பணிங்க அடிப்பணிங்கன்னு சொல்கிறாங்க. ஆனால் இவன் என்ன பண்ணானா, யாரும் அதை பார்க்காதீங்கன்னு சொல்லிட்டு அவன் மட்டும் வேகமாக பார்க்குறான். உனக்கெலாம் நான் ஏன் அடிப்பணும்னு சொல்லிட்டு அந்த பாம்பை வேகமாக பார்க்குறான். பார்த்துட்டு அந்த பாம்பு கூட சண்டை போடுறான். சண்டை போட்டுருக்கும்போது பாக்கெட்டில் இருக்க அந்த எரிப்பூச்சி கீழே வந்து அந்த ராஜா பூச்சி, அதை பார்த்ததுக்கப்புறம் எடுத்து அந்த பூச்சி எங்கே இருக்குன்னு கேட்குறான். ஓகே அந்த பூச்சி எப்படியாச்சும் அது வாயில் விட்டுருணும் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கும்போது அந்த பூச்சி பறந்து போகுது, அந்த கிளாஸ் உடஞ்சி. அப்போ ப்ரொஃபஸர் அதை பிடிச்சிடுறாரு. ஃபுல்லாக எரிஞ்சிக்கிட்டே அந்த பாம்புடைய வாய்க்குள்ளே போய் விழுந்துடுறாரு. எல்லோரும் ப்ரொஃபஸர் அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாங்க. அவர் ஒரு தியாகத்தை பண்ணிவிட்டு, அப்போ என்னென்னா அங்கே இருக்கிற மொத்த எரிப்பூச்சை வந்து அந்த பாம்புடைய வாயில் போயிட்டு அந்த பாம்பும் கருகி இறந்துடுது. அந்த ரெண்டு பொருளுமே அவங்களுக்கு கிடச்சிருது. ஆனால் அந்த இடம் வந்து இடிஞ்சு விட ஆரம்பிக்குது. அதனால் அவங்க ப்ரொஃபஸரும் போயிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அழுதுகிட்டே அங்கேருந்து வந்துடுறாங்க. இப்போது எல்லோரும் சாயங்காலம் ஆகுது, இருட்ட நேரம் வருது. அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, இங்கேருந்து போகிறதுக்கு வழி இல்லையே அப்படின்னு யோசிக்கும் போது தான் அவனுக்கு இன்னொரு ஐடியா கிடைக்கிது. இந்த தண்ணியை கண்டிப்பாக அங்கே தான் போகணும்னு சொல்லிட்டு அந்த தண்ணியை குதித்து அங்கேருந்து வெளியே வந்துடுறாங்க. இப்போ என்னென்னா, அந்த ரெண்டு பொருளுமே கிடச்சிருச்சு, நம்ம சாபம் க்யூர் ஆக போகுதுன்னு சொல்லிட்டு அது ரெண்டுத்தையும் ஒன்றா வச்சு பார்க்குறாங்க. ரெண்டும் பார்த்திங்கன்னா பறக்க ஆரம்பிக்குது. ஆனால் என்னென்னா, அந்த டிராகனுடைய போனில் வந்து ஏதோ ஒரு எழுத்துக்கள் மறைய ஆரம்பிக்குது. அந்த எழுத்துக்களை பார்த்ததுக்கப்புறமேட்டா இவனுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. எல்லாம் ரெடியாக இருங்க, நாளைக்கு கிளம்பணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திக்கு பிளான் போட்டாங்க போல். அப்படியே எல்லோரும் நாளைக்கு கிளம்புறோம் அப்படின்னு சொன்னதும் அப்படியே மூவியை முடிச்சிடுறாங்க. இதோட சட்டத்தை கிளம்புறேன். நெக்ஸ்ட் இதோட பயங்கரமான சந்திப்போம். டட்டா, பை பாய்.